இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தரும் பொழுது சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் என்று கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அருமையாக அந்த பரமண்டலத்தின் ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதில் மிக முக்கியமாக மூன்று காரியங்களுக்காக தினமும் ஜெபிக்கும்படியாக இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது, தமிழ் வேதாமத்தில் அந்த அனுதினமும் என்ற வார்த்தை வருதில்ல, ஆனால் ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, கிவ் அஸ் டுடே ஆர் டெய்லி பிரெட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ ஜபத்தில் இன்றைக்கு எங்களுக்கு தேவையான அப்பத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு இயேசு அவருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு எங்களுக்கு தேவையான அனுதின அப்பமும், கிவ் அஸ் டுடே அவர் டெய்லி பிரெட், அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு தாங்க என்று ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்படின்னா தினமும் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்கலாம் என்றால், ஆண்டவரே என்னை போஷியுங்க, என்னுடைய தேவைகளை சந்தியுங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உரிமையா இருக்கின்றது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு உரிமை, பரலோக பிதாவிடத்தில் வந்து நமக்கு தேவையான காரியங்களை அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்திருக்கின்றான். எப்படி ஒரு தகப்பன் தம்முடைய பிள்ளை அவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அவர் அவர்களை தட்டி விடுவதில்லை, அந்த கோரிக்கையை பெற்றுக்கொண்டு அதை திருப்தி செய்கின்றதான் தகப்பனுடைய சந்தோஷம். இதுதான் நம்மளுடைய பரலோக பிதாவுடைய சந்தோஷம். இதுதான் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய அப்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, இன்றைக்கு நான் செய்ய போகின்ற எல்லா காரியங்களும் என்னோட கூட இருங்க நின்று நாம் கேட்பது இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது.